ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வேட்டையன் படத்துடைய ரிவ்யூ பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வேட்டையன் படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னெல்லாம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக எமோஷனல் சீனில் ரொம்ப அற்புதமாக அவர் வந்து நடிச்சிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ஒரு சில மாஸ் மூமெண்ட்ஸ், ஒரு சில சீன்ஸுடைய டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதியன் கேரக்டருக்கும் பேட்ரிக் கேரக்டருக்கும் இருந்த அந்த பாண்டிங்காக ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து நிறைய சீக்வன்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் பற்றி நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ப்ரொட்டாகனிஸ்டோடைய மேக்கப் கண்டினியூட்டி எரராக இவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம். ஒரு சில இடங்களில் ஷார்ட் கம்போசிஷன் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறேன், நிறைய டைப் ஆஃப் ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறேன்ற பேரில் எக்கச்சக்க ப்ளாட் பாயிண்ட் இந்த படத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படத்துடைய ரைட்டிங் எவ்வளோ வீக்காக இருக்குன்னா, எது எது வந்து மெயின் பிளாட் எது சப் பிளாட்னு இவங்க ப்ராப்பராகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் நிறைய சீக்வன்சஸ் இவங்க வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அண்ட் படத்துடைய லென்த் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக தான் நான் வந்து பார்க்குறேன். அதுலேயும் குறிப்பாக எல்லா படத்தையும் போல் செகண்ட் ஹாஃப் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். சொல்லி 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 டயர்டாகி போச்சுங்க எனக்கு. எல்லா படத்துலேயும் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இது எதனாலன்றது எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் ஒன்றில் இந்த படம் கமர்ஷியலாக இருந்திருக்கணும், இல்லைனா ஒரு கிளாஸ் ஃபிலிமாக இருந்திருக்கணும். இந்த ஃபிலிமில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் ப்ராப்பராக இல்லை. சரி, ஒரு கிளாஸ் ஃபிலிம்னா கன்சிடர் பண்ணலான்னு பார்த்தா அதுவுமே இந்த படத்தில் பண்ண முடியாது. அதுக்கான மெயின் ரீசன் எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக்ஸ். இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை அமைஞ்ச விஷயம், சூப்பர் ஸ்டாருக்குன்னு ஒரு சில மாஸ் சீன்ஸை அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அது பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த படத்துடைய பேசிங்கை பற்றி பார்த்தோம்னா, சில நேரத்தில் வேக வேகமாக போகுது, சில இடங்களில் ரொம்ப ஸ்லோவாக போகுது, நிறைய இடங்களில் தூக்கம் வருது. இந்த படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியில் ஒரு 60 சீன் இருக்குன்னா, ஒரு 45 சீனில் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது பண்ணக்கூடாது. படத்துடைய ஃபர்ஸ்ட் 30 minutes to 1 hour எல்லா கேரக்டரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இந்த படம் எதை நோக்கி நகருதுன்றதை அவங்க வந்து கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பட் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய சீனில் வெறும் கேரக்டர் இன்ட்ரோ இருக்குது. அண்ட் படம் வந்து 1 hour 30 minutes மேலே போனதுக்கப்புறம் தான் இந்த படம் எதை நோக்கி நகருதுன்றதே வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மூவியில் வில்லனுடைய கேரக்டர் ஆர்க் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். ஒரு ஃபியரோ ஒரு டென்ஷனோ அவரை பார்க்கும்போது வரமாட்டேங்குது. அண்ட் ராணாடு குப்பாட்டி வந்து வில்லனாக நடிச்சிருந்தார். அவரோட தமிழ் உச்சரிப்பு இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். அவரது மட்டும் இல்லைங்க, அதேமாதிரி ஆக்ட்ரஸ் ரித்திகா சிங்கும் தமிழ் பேசுகிறாங்க. அவங்களோட தமிழ் உச்சரிப்பு இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் நல்லா பேசினா பெரிய ரோல் கொடுக்க மாட்டாங்களா? அதை மறந்துட்டேன், சாரி மறந்துட்டேன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நல்லா தமிழ் பேசினா பெரிய ரோல் கொடுக்கறது இல்லைல்ல இப்போது. ஓகே இப்போ புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. எனக்கு இப்போ புரியாத விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ரோலுக்கு அமிதாப் பச்சன் தான் பண்ணணுன்றது அவசியமான தேவையில்லையே. இப்போ பாருங்களேன், இவங்க வந்து அமிதாப் பச்சன் நடிக்க வச்சு, அதுக்கு வந்து பிரகாஷ்ராஜை டப் பண்ண வச்சு, பிரகாஷ்ராஜோடைய வாய்ஸை ஏஐ பண்ணி அமிதாப் பச்சன் வாய்ஸாக மாற்றிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிரகாஷ்ராஜை நடிக்க வச்சுருக்கலாம், இல்லாட்டி அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட் யாரையும் நீங்கள் நடிக்க வச்சுருக்கலாம். இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு ஏன் தமிழ் ஆர்டிஸ்ட் தேவைப்பட மாட்டேங்கிறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. படத்துடைய டைட்டில் கார்டை தமிழில் போடுவாங்க, ஆடியோ லான்ச்சு சென்னையில் பண்ணுவாங்க, ஆனால் படம் பண்ணும்போது பெரிய அளவுக்கு மட்டும் தமிழ் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியலை. எனக்கு தெரிஞ்சு இவங்க இன்னுமே பண்ணலாம். எதுக்கு சென்னையில் ஆடியோ லான்ச் வச்சுக்கிட்டு, பாம்பேயில் ஒரு ஆடியோ லான்ச் வைங்க, ஆந்திராவில் போய் ஆடியோ லான்ச் வைங்க. படத்துடைய டைட்டில் கார்டு எதுக்கு தமிழில் போட்டுக்கிட்டு, அந்தியிலே ஹிந்தியை போடுங்க. டைட்டிலில் மட்டும்தான் தமிழ் படம் பார்க்குறோன்றதே எனக்கு இப்போலாம் ஞாபகம் இருக்குது. வர முக்காவாசி படங்கள் பார்த்தா டப்பிங் படம் பார்க்குற ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. இதெல்லாம் எப்போ மாறுன்றது தெரியலை. இவங்க வந்து இப்போ ரைட்டிங்கை விட ஆன்போர்டுக்கு நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்கு. இப்போலாம் பவுண்டு எழுதுறாங்களான்றதே சந்தேகமாக இருக்குது. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆன்போர்டு வந்து ஒரு ஓடுது, ஒரு 1-2 months அப்படியே போகுது ஆன்போர்டாக. கடைசியில் படம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இந்த படத்தில் எங்கெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவையில்லையோ அங்கெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது, எங்கெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கணுமோ அங்கெல்லாம் இல்லை. அதே மாதிரி மனசுலாயோன்ற ஒரு சாங்கை வந்து இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. அந்த சாங்கை ப்ளேஸ் பண்ண விதமே ரொம்ப இம்ப்ராப்பராக இருந்தது. அதே சமயத்தில் அந்த சாங்கோடைய விஷுவல் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் இது வந்து செட்டு தான் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் செட்டு சிஜி ஆக்டிங்லாம் நம்மளுக்கு தெரியவே கூடாது, அவ்வளோ ரியலாக இருக்கணும். இந்த படத்தில் இருக்கிற ஒரு சீனை பற்றி நான் இப்போ சொல்லணும். அது என்ன சீன்னா, மஞ்சு வாரியர் வந்து வீட்டில் தனியாக இருக்கும்போது குரூப் ஆஃப் பீப்புள் அட்டாக் பண்ண வருவாங்க. அப்போ இவங்க வந்து கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, விஜய் சேதுபதி நடித்த சேதுபதின்ற ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் ஹீரோவோட வீட்டுக்கு குரூப் ஆஃப் பீப்புள் வருவாங்க. அப்போ ஹீரோவோட பையன் வந்து கன் எடுத்து காட்டினோன்னா வில்லன்லாம் பயந்து ஓடிடுவாங்க. அந்த சேதுபதி மூவியில் வர அந்த சீனோடைய ரெசம்பிளன்ஸ் இந்த சீனில் தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஸோ ஓவராலாக வேட்டையன் படத்தை பற்றி சொல்லணும்னா,
என்கவுண்டர் அதுக்கப்புறம் எஜுகேஷன்ற பேரில் எப்படி இந்த பல பேர் ஏமாத்தப்படுறாங்கன்றதை பற்றிலாம் அவங்க பேச நினச்சிருக்காங்க, அதுக்காக பாராட்டணும். ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளேனால் இவங்க கன்வே பண்ண நினச்ச விஷயம் கன்வே ஆகலை. ஸோ நீங்கள் வேட்டையன் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து மெய்யழகன் அண்ட் கடைசி உலக போரோட ரிவ்யூ அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.